ராசி பலன் சந்திரனை வச்சு எதுக்கு கோட்சாரத்தை சொல்றேன், இப்போ கூட இந்த பெண்ணுக்கு சொல்லும் போது அன்றைய கோட்சார நிலைமையை பாருங்கன்னு சொன்னேன், லக்னப்படியா சொன்னேன், ராசிப்படி அன்றைய கோட்சார நிலைமையை பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். கோட்சாரத்திலையும் நிறைய இடைச்சொல்கள்லாம் இருக்கு. கோட்சாரத்தில் இப்போ நான் ராசி பலன் எழுதுறேனே, ரொம்ப பெரிய இதாக பேசுறாங்க, ஐயோ நீங்கள் எழுதுறது அப்படியே நூற்றுக்கு நூறு எனக்கு சரியாக நடக்குதுன்னுவாங்க. நிச்சயமா எதை சொல்றாங்கன்ட்டு போயிடுவேன், ஏன்னா நானும் வெகுஜன பத்திரிகையில் எழுத ஒரு சமரசத்துக்கு உட்பட்டு எழுதுறேன், அது வந்து 20% கூட பொருந்தாது. அப்படி 20% பொருந்ததுன்னா காக்கா உட்கார பணம்பழம் உள்ளது. நிறைய பேர் வந்து 7.5 தான் கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, 8.5 தான் கஷ்டம். அஷ்டமச்சனி தான் ரொம்ப கடுமையான கெடுபலன்களை, தாங்க முடியாத துன்பங்களை தரும். அப்போ தாங்க முடியாத துன்பங்கள் சமாளிக்க முடியாத அளவிற்கு இருக்கும் அப்படின்றது அஷ்டமச்சனியில் மட்டும்தான் நடக்கும். ஆகவே இருள் அமைப்பு அப்படின்னு சொல்லி, சரி அந்த கோட்சார ரீதியாக ஏன் அந்த கெடுபலன் நடக்குது, லக்னம் இருளடைந்திருக்கும் போது நீங்கள் நல்ல பலன்களை அனுபவிக்க தகுதியற்றவராகிறீர்கள். மகாபரியருடைய ஜாதகத்தில் இப்போ கூட எழுதியிருக்கிறேன், லக்னம் சுபத்துவமானால் அவன் சொகுசு அமைப்பை அமைவான், சொகுசு அமைப்பு அவனை கண்டிப்பாக கிடைக்கும். பனிரெண்டாம் அதிபதி சுபத்துவமாக இருக்கும்போது பரதேச வாசம், 12 அதிபதி பாபத்துவமாக இருக்கும்போது காராகிரக வாசம். கண்டிப்பாக கடக லக்னம் வந்துடுற போது இங்கே சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்றாக இருக்கக்கூடாது. இதை ஏன் இங்கே போட்டிருக்கிறேன்னா, சந்திரன் திக்பலம் இழந்திருக்கிறார், 10 இடத்துல சந்திரன் திக்பலம், ஆனாலும் கேந்திர பலம். இப்போ ஜெயிலுக்கு போகிறதும் ஒரு கட்ஸ் வேணும்ல, ஜெயிலில் தான் இருக்கிறார், ஃபோனில் பேசுகிறார், கட்ஸ் தானே, ஜெயிலில் இருக்கிறதுனால அவர் வந்து அழுதுகிட்டு இல்லை. அவர் அங்கேயும் உள்ள ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அவர் தலைவராக தான் இருப்பார் சில நேரங்களில் பார்த்தா. இப்போ அமாவாசை சந்திரன், சந்திரன் இங்கே வலுவிழந்திருக்கிறார், லக்னாதிபதிக்கு முதல்ல வந்துருங்க, லக்னாதிபதி வலுவிழந்திருக்கிறார்,